நாம உணவு சாப்பிடும்போது அதுல கருவேப்பிலை கடந்ததுன்னு வச்சுங்களேன் அதை ஒதுக்கி வச்சுட்டு மற்றதெல்லாம் நாம சாப்பிட ஆரம்பிச்சுடுவோம் கருவேப்பிலை என்னமோ வாசனைக்காக போட்டிருக்காங்க அப்படின்னு தான் பலரும் நினைக்கிறாங்க ஆனா இதுல எண்ணற்ற சத்துக்கள் இருக்கு இந்த கருவேப்பிலைய தினமும் காலையில ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு எடுத்து வெறும் வயிற்றுல பச்சையா சாப்பிட்டு வந்தீங்கன்னு வச்சுங்களேன் எண்ணற்ற நன்மைகள் நம்ம உடம்புக்கு கிடைக்கும் இந்த காணொலியை பார்க்க வந்த அனைத்து அன்பு நெஞ்சங்களுக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றிகள் இந்த கருவேப்பிலையில் விட்டமின் ஏ பி பி டூ சி இதெல்லாம் இருக்கு அது மட்டும் இல்ல நீர்ச்சத்து புரதம் கொழுப்பு மாவுச்சத்து நார்ச்சத்து கால்சியம் பாஸ்பரஸ் இரும்புச்சத்து தாது உப்புக்கள் நிக்கோடினிக்கு அமிலம் இதை மாதிரி எண்ணற்ற சத்துக்கள் இருக்கு தினமும் காலையில் எழுந்த உடனே ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு இலைகளை எடுத்து நல்லா தண்ணியில அலசிட்டு வெறும் வாயில் போட்டு நல்லா மென்று சாப்பிடணும் இது நம்ம உடம்புக்கு பல பலன்களை கொடுக்கும் அதுவும் தொடர்ந்து குறைஞ்சது மூணு மாசம் சாப்பிட்டு வந்தீங்கன்னு வச்சுங்களேன் நல்ல பலன் கிடைக்கும் சில பேர் உடல் எடையை குறைக்கிறதுக்கும் வயிற்று சுத்தி இருக்கிற அதிகப்படியான கொழுப்புகளை கரைக்கிறதுக்கும் உடற்பயிற்சி செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க அவங்க செய்கிற உடற்பயிற்சியோட காலையில் வெறும் வயிற்றுல இத மாதிரி பதினஞ்சு கருவேப்பிலையை எடுத்து பச்சையாக மென்று சாப்பிட்டாங்கன்னு வச்சிங்களேன் அவங்க வயிற்ற சுத்தி இருக்கிற கொழுப்பு ரொம்ப சீக்கிரமா குறையும் கருவேப்பிலையில் பாஸ்பரஸ் சத்து இருக்கு அது மட்டும் இல்ல கெட்ட கொழுப்பு இதில் கிடையவே கிடையாது இதை வெறும் வயிற்றுல சாப்பிட்றப்ப ரத்த குழாயில இருக்கிற கெட்ட கொழுப்பு அத்தனையையும் கரைச்சி வெளியேற்றிடும் தெடும் அதனால நம்மளுடைய இதயமும் ரொம்ப ஆரோக்கியமா செயல்படும் இந்த கருவேப்பிலை கெட்ட கொழுப்பை குறைக்கிறது மட்டும் இல்லாமல் நல்ல கொழுப்பையும் அதிகரிக்குது அது மட்டும் இல்லை உயிர் சத்து இதில் ரொம்ப அதிகம் அதனால் உடம்புக்கு பலத்தை கொடுக்கும் இதில் இருக்கிற ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் விட்டமின்கள் அல்கலைடு இதெல்லாம் நம்ம உடம்புல செல்கள் எதுவும் சேதம் ஆகாமல் தடுக்குது இந்த சர்க்கரை நோயால் பாதிக்கப்பட்டவங்க தினமும் காலையில் கருவேப்பிலைய பச்சையாக சாப்பிட்டு வந்தாங்கன்னா அவங்க ரத்தத்தில் இருக்கிற சர்க்கரையோட அளவு பார்த்தீங்கன்னா சீராக இருக்கும் அது மட்டும் இல்லைங்க இதை காலையில் சாப்பிட்றதால நம்ம உடம்புல நோய் எதிர்ப்பு சக்தி பல மடங்கு அதிகரிக்கும் கண் பார்வை குறைபாடு மாலை கண் நோய் கண் உறுத்தல் இதை மாதிரி பிரச்சனையெல்லாம் அவஸ்தப்படுறவங்க இந்த கருவேப்பிழைய வெறும் வயிற்றுல சாப்பிட்டு வரலாம் ஏன்னா இதில் விட்டமின் ஏ செத்து அதிகமாக இருக்கு சில பேர் உடல் உஷ்ணத்தால் ரொம்ப கஷ்டப்படுவாங்க அப்படிப்பட்டவங்க என்ன செய்யணும்னா நூறு கிராம் கருவேப்பிலையை அரைச்சி சாறு எடுத்துக்கணுங்க அதே மாதிரி நூறு கிராம் தேங்காய் எண்ணெயை எடுத்து ரெண்டுத்தையும் ஒன்றா கலந்து அதோட ஈரப்பதம் போகிற வரைக்கும் நல்லா காய்ச்சணும் அதுக்கப்புறம் இதை தினமும் தலைக்கு தேச்சிட்டு வந்தீங்கன்னு வச்சுங்களேன் உடல் உஷ்ணம் குறைய ஆரம்பிக்கும் இரத்த சோகை உள்ளவங்க சிவப்பணுக்களோட அளவு அதிகரிக்கிறதுக்கு காலையில் ஒரு பேரிச்சம்பழத்தோட கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்து சாப்பிட்டு வந்தாங்கன்னு வச்சுக்கங்க ரத்த சிவப்பணுக்களோட அளவு ரொம்ப சீக்கிரமாக அதிகரிக்கும் அடிக்கடி செரிமான பிரச்சனை வருதுன்னு வச்சிங்களேன் அவங்க வெறும் வயத்தில் பயிஞ்சி கருவேப்பிலையை மென்று சாப்பிட்டாலே போதும் செரிமான பிரச்சனை எல்லாம் சரியாயிடும் இந்த கருவேப்பிலையில் இருக்கிற விட்டமின் ஏ சி இதெல்லாம் நம்ம கல்லீரெல்லாம் பலமாகவும் எந்த நோயும் அண்டாமலும் பாதுகாக்குது பித்த சூடு கர்ப்பப்பை சூடு இதெல்லாம் குறைக்கிறதுக்கு கொஞ்சம் கருவேப்பிலையோட ஜீரகம் வெந்தயம் இதெல்லாத்தையும் சேர்த்து நல்லா அரைச்சி காலையில் வெறும் வயிற்றுல ஒரு டம்ளர் மோரில் கலந்து குடிச்சிட்டு வரணும் நல்ல பலன் கொடுக்கும் சளி பிரச்சனை இருந்தால் கூட அதையும் இது குணமாக்குங்க அதுக்கு என்ன செய்யணுன்னா ஒரு டீஸ்பூன் கருவேப்பிலை பொடியை கொஞ்சம் தேனில் கலந்து தினமும் ரெண்டு வேலை சாப்பிட்டு வந்தாலே போதும் உடம்புல தேங்கி இருக்கிற சளி எல்லாம் வெளியேறிடும் பச்சை கருவேப்பிலை எடுத்து நல்லா மென்று அதோட சாரை விழுங்குனாலே போதும் வாய் புண்ணு எல்லாமே ஆறிடும் சில பேருக்கு சாப்பிட்ட உடனே மலங்கழிக்க தோணும் அதே மாதிரி வெளியே எங்கேயாவது கிளம்புறாங்கன்னு வச்சுங்களேன் உடனே மலங்கழிச்சிட்டு போயிடலாம் அப்படிங்கிற எண்ணம் வரும் இதுக்கு இரிடபிள் பவுல் சிண்ட்ரோம் அப்படின்னு பேர் இந்த நோயால் அவஸ்தப்படுறவங்க என்ன பண்ணணுன்னா கருவேப்பிலை மாதுளை ஓடு மாம்பருப்பு பருப்பு வத்தை இது எல்லாத்தையும் சம பங்குக்கு எடுத்து நல்லா பொடி செஞ்சு வச்சுக்கணும் இதுலேருந்து கா ஸ்பூன் அளவுக்கு எடுத்து மோரில் கலந்து குடிக்கணும் இப்படி தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு இருந்தாங்கன்னு வச்சுங்களேன் அவங்களுக்கு இந்த சாப்பிட்டோன்னா மலங்கழிக்கிற பிரச்சனை சரியாகிடும் வாயு கோளாறு இருக்குன்னு வச்சிங்களேன் அதுக்கு கருவேப்பிலை பொடியோட பெருங்காயத்தூளை சேர்த்து ஒரு ரெண்டு கிராம் அளவுக்கு எடுத்து நீங்கள் சாப்பாடு சாப்பிட்டதுக்கு அப்புறம் சாப்பிடணும் வாயு கோளாறு நீங்கிடும் பித்த வெடிப்பு இருந்ததுன்னா கருவேப்பிள்ளைய மிளகாய் சேர்க்காம தோயலாக செஞ்சு சாப்பிட்டீங்கன்னு வச்சுங்க பித்த வெடிப்பும் குணமாகும் சரும பிரச்சனை எதுவாக இருந்தாலும் சரி கருவேப்பிலையோட மஞ்சள் சேர்த்து அரைச்சி அந்த இடத்துல தடவிட்டு வந்தால் போதும் சரும பிரச்சனை எதுவாக இருந்தாலும் நீங்கி நல்லா முகம் பொலிவாகும் தலைமுடி வளர்றதுக்கு கருவேப்பில உதவுற மாதிரி எதுவும் உதவாது அதுக்கு காலையிலே சாப்பிட்டு வந்தாலே போதும் கருவேப்பிலும் நரமுடி கருமையாவும் அடர்த்தியாவும் வளரும் கருவேப்பிலை அரைச்சி வாரம் ஒரு முறை தலைக்கு தேய்ச்சி குளிச்சுட்டு வந்தா கூட இல நரம் வரையும் முகப்பருவ வந்துருச்சுன்னு வச்சுங்களேன் கருவேப்பிலையோட வெண்ணெயை சேர்த்து நல்லா அரைச்சி முகத்துல தடவிட்டு அரை மணி நேரம் கழிச்சு குளிச்சிங்கன்னா போதும் முகப்பொருள் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்கும் சில குழந்தைகள் சரியாகவே சாப்பிட மாட்டாங்க அதை மாதிரி குழந்தைகளுக்கு கருவேப்பிலை பொடியோட கொஞ்சம் கல் உப்பு ஜீரகம் சுக்கு இதெல்லாத்தையும் சம பங்கு சேர்த்து பொடியாக செஞ்சு சாதத்தில் பிசைஞ்சு கொஞ்சம் கொடுங்க இது சாப்பாட்டை நல்ல செரிமானப்படுத்தும் பசியை தூண்டும் இவ்வளவு மருத்துவ குணங்கள் நிறைஞ்ச இந்த கருவேப்பிலையை இனிமே உணவில் கடந்ததுன்னா தூக்கி போடாமல் எடுத்து சாப்பிடுங்க நீங்கள் கருவேப்பிள்ளைய பச்சையாக ஒரு மூணு மாதம் வெறும் வயதில் தொடர்ந்து சாப்பிட்டு வந்தீங்கன்னா இப்போ நான் சொன்ன பழங்களை அத்தனையும் உங்களுக்கு கிடைக்கும் இந்த காணொலி பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் விருப்பத்தை தெரிவிங்க உங்கள் நண்பர்களுக்கும் பகிருங்க உங்கள் கருத்துக்களை கீழே பதிவிடுங்க நீங்கள் எங்கள் சேனலுக்கு புதியவராக இருந்தால் காணொலிக்கு கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனையும் அதுக்கு பக்கத்தில் உள்ள சிம்பலையும் அழுத்துங்க தான் எங்களுடைய அடுத்தடுத்த மருத்துவ காணொலிகளோட அறிவிப்புகள் உங்களுக்கு கிடைக்கும் இதுவரைக்கும் இந்த காணொலியை பொறுமையாக பார்த்ததுக்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றிகள்